புனித ஆன்றி பெசெட். 1845 ஆண்டில் கனடாவில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஆன்றி பெசெட் 9வது வயதில் தம் தந்தையையும் 12வது வயதில் தம் தாயையும் இழந்தார். ஏழ்மை, கூலி தொழில், குடும்பச் சுமை என இந்த சிட்டுக்குருவியின் தோள்களில் எத்தனை எத்தனை சுமைகள். வறுமையில் பிறந்தாலும் வளமான உறவுகளை கொண்ட ஆன்றி பெசெட்டின் குடும்பம் பிளவுபட்டு சிதறியது. இல்லாமையாலும் இயலாமையாலும் இவரால் பசிக்கு வயிற்றை நிரப்பிக்கொள்ள இயலவில்லை. சோர்வுறத் தொடங்கிய இவர் உடல் மிக மோசமடைந்து பலவீனமானார். வெவ்வேறு வேளைகளில் தம்மை ஈடுபடுத்தி கிடைத்த சொற்ப பணத்தில் உயிரை காத்து கொண்ட இவரது உள்ள கிடக்கையில் ஆண்டவர் குறித்த தேடல் கனன்று கொண்டே இருந்தது. அது ஆண்டவரின் அழைப்பு என்பதை உணர்ந்த இவர் திருச்சிலுவை சபை சகோதரர்களை சந்தித்து தாம் உங்கள் பணிகளில் இணைந்து பணி செய்ய விரும்புவதாக கூறினார். அவரது மோசமான உடல்நிலை அவரின் பணிகளுக்கு இடையூறாக இருக்கும் என அருட்சகோதரர்கள் எண்ணினர். ஆனால் அவருடைய தூய சூசையப்பர் மீதான பக்தியும் நான் பணிவிடை புரியவே வந்தேன் என்ற எளிமையான சொற்களும் திருச்சிலுவை சபை அன்பர்களை கவர்ந்தது. இறை பயிற்சிக்கு பிறகு நோட்ரேடேம் என்னும் இடத்தில் உள்ள கல்லூரியின் மாணவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். மாடிப்படிகளை சுத்தம் செய்தல், சன்னல் கம்பிகளை துடைத்து கொண்டிருத்தல், மாணவர்களுக்கான சமையலுக்கான விறகுகளை பொறுக்கி சேர்த்து கொண்டிருத்தல் என மாணவர்களுக்கு எந்த பணி அவசியம் அவசரம் என்று உணர்ந்தாரோ அந்த பணியை அவரே செய்ய தொடங்கிவிடுவார். இவருக்கு சபை தனக்கு வழங்கிய இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர் பணியாற்ற ஒருபோதும் விரும்பியதில்லை. பல வேளைகளில் இவரை தேடி தேடி கண்டுபிடிக்கும் அளவுக்கு எங்காவது ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார் என்றே இவரது நண்பர்கள் பதிவு செய்துள்ளனர். நோயுற்றவர்களையும் மனமுடைந்து வருந்தி உயிரை போக்கிக் கொள்ளலாம் என்று இருப்பவர்களையும் தேடிச் சென்று ஆறுதல் படுத்தினார். காலம் உருள உருள இவர் மக்களை தேடி போனது மாறி இவர் இருக்கும் இடத்தில் மக்கள் கூட தொடங்கினர். மாணவர்களுக்கு முடிவெட்டுவதால் வந்த பணத்தை கொண்டு தூய வளனாருக்கான ஒரு சிற்றாலயத்தை கட்டினார். இவரின் ஆறுதல் மொழிக்காகவும் தூய வளனார் வழியாக இவர் செய்யும் இறைவேண்டலுக்காகவும் மக்கள் இவரை தேடி வந்து கொண்டே இருந்தனர். மக்களின் வேண்டுதலை தூய வளனார் வழியாக முன்வைத்த இவர் அவர்களின் வேண்டுதலுக்கு இறைவன் கூறிய மறுமொழிகளை கூறியதால் இவரை இறைவனின் தூதுவர் என்றே மக்கள் அழைத்தனர். அதிகமான மக்களின் வருகையை கண்ட இவருடைய நலன் விரும்பிகள் சிற்றாலயத்தை விரிவுபடுத்தி தர தாமே முன்வந்தனர். அவ்வாலயத்தில் அமர்ந்து 25 ஆண்டுகள் மக்களின் விண்ணப்பங்களை பெற்று தூய வளனார் வழியாக இறைவனிடம் முன்வைத்த சகோதரர் ஆன்றி பெசெட் 1937 ஆண்டு விண்ணகப் பிறப்பெய்தினார். ஏழைகளுக்காக இடையராது ஜெபித்த ஆன்றி பெசெட் அவர்களின் விண்ணகப் பிறப்பு நிகழ்வில் 1 மில்லியன் மக்கள் பங்கேற்றனர். 2010 ஆண்டு அக்டோபர் 17 அன்று புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற்ற திருப்பலியில் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களால் புனிதர் பட்டம் வழங்கப்பட்ட புனித ஆன்றி பெசெட் விண்ணகப் படிக்கற்களில் நின்று நமது இறைவேண்டலை தூய வளனார் வழியாக இறைவனிடம் சேர்க்க காத்து கொண்டிருக்கிறார். ஜபம். மிகச்சிறிய தூரிகைகள் மூலமே ஓவியர்கள் மிக அழகான படங்களை வரைந்துள்ளனர். எனவேதான் இல்லாதவர்களையும் இயலாதவர்களையும் அவர் பெயரால் வரவேற்கிறேன் என்று மொழிந்த புனித ஆன்றி பெசெட்டே எங்கள் மனதில் உள்ள தேவைகளை தூய வளனார் வழியாக இறைப்பதம் சேர்த்தருளும். ஆமீன்.